ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸின் பிரம்மாண்ட திரைப்படம் கார்த்தி நடிக்கும் சுல்தான் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சினி உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நடிப்பின் அசுரன் தனுஷ் அவர்களுடைய ஆக்டிங்ல மாரி செல்வராஜுடைய இரண்டாவது திரைப்படமான கர்ணன் திரைப்படம் மிகப்பெரிய அளவுல வரவேற்பை பெற்றிருக்குது. இந்த படமானது பாக்ஸ் ஆபீஸ்லயும் சூப்பர் டூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட அற்புதமான படைப்பை கொடுத்த மாரி செல்வராஜுக்கு பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில மாரி செல்வராஜ் அவர்களுடைய குருவான இயக்குனர் ராம், மாரி செல்வராஜ் மற்றும் தனுஷ் இவங்க ரெண்டு பேருக்குமே வீடியோ கால்ல வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ கால ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மாரி செல்வராஜ் தன்னுடைய ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த மொமெண்ட் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. கர்ணன் திரைப்படம் எனக்கு எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அப்படின்றத உணர்த்தின தருணம் தான் இந்த ஒரு வீடியோ கால் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா மாரி செல்வராஜ் அவர்கள் ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம என் மேல் நம்பிக்கை வச்சு இந்த படத்துல கர்ணனா நடிச்சு கொடுத்த தனுஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்றி சொல்லிக்கிறேன். உங்களாலதான் என் வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதமான தருணம் நிகழ்ந்ததுன்னு ரொம்பவே எமோஷனலா தன்னுடைய ட்விட்டர்ல மாரி செல்வராஜ் அவர்கள் பதிவு பண்ணிருக்காரு. இந்த படத்தை விஜய் சேதுபதி அவர்களும் தியேட்டர்ல போய் பார்த்து மாரி செல்வராஜ கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து ரொம்ப நன்றி, இப்படி ஒரு அற்புதமான படைப்பை எடுத்திருக்கீங்க, படம் சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்குன்னு நேர்லயே வாழ்த்தி இருக்கிறாரு. சோ அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் கூட இப்ப சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்குது. கர்ணன் திரைப்படத்தை நீங்க பாத்துட்டீங்களா? இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது என்ன? தனுஷ் அவர்களுடைய ஆக்டிங்க எந்த அளவுக்கு நீங்க ரசிச்சு பாத்தீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க. சார், இப்போவும் நல்லா ஞாபகம் இருக்கு, டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருந்தாரு, அட்டகத்தி படத்துல நான் அம்பேத்கரோட ஒரு போட்டோ யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அந்த டைம்ல நல்லா யூஸ் பண்ண முடியல. அதுல பண்ண நினைச்ச விஷயத்தெல்லாம் மெட்ராஸ்ல ரெண்டு மடங்காவே பண்ணியிருந்தாரு. ஸோ மாரி செல்வராஜ் அவர்கள் பரியரும் பெருமாள் படத்துல என்னென்ன விஷயம் பண்ண ஆசைப்பட்டாரு, அதில் பண்ண முடியாத நினச்சத என்ன விஷயங்கள்லாம் கர்ணனில் பண்ணியிருக்காரு? அப்போல்லாம் ஒன்று கிடையாது, பரியகம் பெருமாளில் நான் வந்து கம்ப்ளீட் நான் என்ன நினச்சனோ அதான் எடுத்தேன். ஏன்னா புடிச்சா ரஞ்சித்தன் இருக்காரு அப்படிங்கும்போது அது தயக்கம் இல்லை. பரியகம் பெருமாள் வேற, கர்ணன் வேற, கர்ணன்னே அதே மாதிரி தான். கர்ணன் நான் என்னென்ன எடுக்கணும் ஆசைப்படணும் அது எல்லாமே எடுத்திருக்கேன். அந்த சுதந்திரம் வந்து தனுஷ் சாரும் டான சாரும் கொடுத்தது. அதுவும் தனுஷ் சார் வந்து ஒரு ரைட்டராக எனக்கு வந்து பயங்கரமாக ஃப்ரீடம் கொடுத்து எடுத்த படம் என்னது. எனக்கு அந்த படத்தை தான் இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, ஒரு இந்தியன் சினிமாவே கொண்டாடுற ஒரு ஹீரோ, ஒரு ரைட்டருக்கு வந்து அவரோட ரூட்டில் விடுறது, அவரோட வேல்யூவை வந்து அலோவ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை கம்ப்ளீட்டாக என்னை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரு. அது வந்து முடிஞ்சிருக்கு. அது தனுஷா கொடுத்த கர்ணன் படத்தோட மேக்கிங் வீடியோ விட்டுருந்தாங்க. ஸோ அப்போது கலை இயக்குனர் ராமலிங்கம் அவர்கிட்ட பேசியிருந்தேன், ஒரு அறியாமையில் கேட்டேன்னு கூட வைக்கலாமே சார், பயங்கரமாக இருக்குது சார், ஆனால் அங்கங்கே பார்க்கும்போது நீளம் தெரியுது சார், இது ஏதாச்சும் ஒரு குறியீடான்னு கேட்கும்போது சாரே கொஞ்சம் கோவப்பட சொன்னார், நீங்கள் ஏன் எல்லாத்தையும் குறியீடாக பார்க்குறீங்க, அது ஒரு வண்ணமாக பாருங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதே பதிவு தான், ஏன் போட்டு தேவையில்லாம் என்ன சொல்கிறேன்னா, படம் பார்க்கல நீங்கள் இன்னும் படம் பார்க்காம எதுக்கு நீங்கள் வந்து படம், சினிமாங்கிறது ஒரு மேஜிக், ஒரு ஆர்ட் ஃபார்ம், அதை பார்க்காமே அதை பற்றி அது முன் தீர்மானத்துடைய கேள்வி எழுப்பும்போது ஒரு பெரிய வன்முறை. அது அப்படி ஒரு ஒரு கிரியேட்டர்கிட்ட வந்து அவன் வெறுமனை எதையுமே பார்க்காம எதையும் கம்ப்ளீட் பண்ணாமல் அந்த கிரியேட்டர்கிட்ட போய் அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கேட்கறது வந்து ரொம்ப பெரிய பெரிய வன்முறை. அது சினிமாவில், தமிழ் சினிமாவில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அது இது என்ன சார், ஏன்னா நம்ம மீடியா அதிகமாகிடுச்சுனாப்பில் கேள்விகள் வந்து எங்கே எதை கேட்குறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து கேட்டுகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. எல்லா கேரக்டர் எல்லா கிரியேட்டருக்கும் ரொம்ப சலிப்பான கேள்வி என்னென்னா, இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்கள் பார்க்காம கேட்குறது. நீங்கள் பார்த்து அந்த அர்த்தம் என்ன அர்த்தத்தோடு நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்கன்னு நான் பார்க்கறதான் நான் வெயிட் பண்ணுறேன். நான் இவ்வளோ சிரத்தையோடு அதை கஷ்டப்பட்டு அதை கிரியேட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே இந்த ஆர்ட் ஃபார்ம்ங்கிற மேஜிக். நான் கிரியேட் பண்ண மேஜிக் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும். என்னோடய ஐடியாலஜிலேயே ஒர்க் அவுட் ஆகக்கூடாது, உங்களோட ஐடியாலஜிலேயே அது ஒர்க் அவுட் ஆகணும். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதுவாகவே அந்த படத்தை பார்த்து அது உங்களுக்குள்ள ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்போ நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்குற வரைக்கும் நான் சத்தங்காடாமல் நான் கண்ட்ரோலாக இருக்கேன், பட் நீங்கள் தான் கண்ட்ரோலாக இருக்க மாட்டேன்ட்டு. இல்லை இல்லை இல்லை, எதனால் இந்த கேள்வி கேட்குறேன்னா, ஒரு நடிகர் ஒரு சைக்கிள் ஓடிட்டு வந்தாவே இல்லை அது புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அது என்னென்னா வழி சொல்கிறேன், ஒரு முதல்ல கிரியேட்டர்ஸ்ட்டை கிரியேட்டராக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வேறு வேறு ஆர்ட் வேறு வேறு தளங்கள் இருக்குது. அந்தந்த தளங்களுக்கு நீங்கள் போகும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் போகும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் கேள்வி கேளுங்க. இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது எப்போவுமே வந்து ஏன்னா நாங்கள் ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஒரு ப்ரெஷர், ஒரு படத்தை முடிச்சு வச்சுருக்கோம் 2.5 மணி நேரம், இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறதா 2.5 மணி நேரம் படமே எடுத்து வச்சுருக்கீங்க. அதுக்கு முன்னாடியே அதை பற்றி கேள்விகள் கேட்குறதுக்குலாம் அது ரொம்ப 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 அமைச்சுருவானது. சீரியஸாக சொல்கிறேன், கேள்விகள் கேட்குறதுக்காக நம்ம அதை கிரியேட் பண்ண வேண்டாம். ஒருத்தர் 2 வருஷமாக கிரியேட் பண்ணி 2 வருஷமாக ஹார்ட் ஒர்க் போட்டு 2.5 மணி நேரம் படத்தை எடுத்து வச்சு இவ்வளோ பேர் வேலை பார்த்து இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணி இவ்வளோ ப்ரமோஷன் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணி சேர்க்கறது, அந்த நீங்கள் உங்களோட மனசில் இருக்க அத்தனை கேள்விகளுக்கும் ஆன்சர். ஓகே, படத்துலேயே ஆன்சர் இருக்கு. ஓகே சார். ஸோ கர்ணன் முதல்ல
தனுஷ் சார் இந்த கர்ணனுக்கு எப்படி வாரி வழங்கினார் அவரோட நடிப்புகளை, அதை பற்றி சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். கர்ணனா இல்லை அவர் என்ன சொல்கிறது, அவர் அவர் லெஜண்ட் எல்லாத்துக்குமே தெரியும் ஆக்டிங்கில். அப்போ வந்து நான் அர்னால்டோ ரொம்ப பார்ப்பேன், அப்போ எனக்கு சின்ன ஆசை இருந்து அர்னால்டோ மாதிரி பாடி பில்டர் ஆகணும். நார்மலாக லவ் ஸ்டோரி அந்த இதில் போனால் அடி டம் டூம் டூம் அந்த மாதிரி போயிட்டு அந்த மாதிரி